ஹாய், வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். சென்ற வீடியோவில் சுஷி சாதம் செய்கிறத பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சுஷி செய்கிற முறையெல்லாம் ஒன்று தான். நம்ம உள்ளே வைக்கிற பொருள் தான் மாறுபட்டிருக்கோம், அதுக்கு தக்க ருசியும் மாறுபட்டிருக்கோம். ஜப்பானுக்காரவங்க சுஷி செய்யும்போது அசைவத்தை பச்சையாக வைப்பாங்க. நம்ம ருசிக்கு தக்க மாற்றமாக நம்ம ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். வாங்க நம்ம சுஷி செய்யலாம். சூசி ரைஸ் செய்கிறத நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இதை வச்சு சூசி ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே சமைச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். சூசி ரோல் வந்து முதல் நான் வீகனோட செஞ்சு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு தவ்வை எடுத்துக்கிறேன், அதை வெட்டிக்கிறேன். தவ்வில் வந்து எள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து அளவு வந்து நான் சொல்லலை, உங்கள் தேவைக்கு நீங்கள் கூட குறையாக போட்டுக்கலாம். அந்த ருசிக்கு தக்க தேவைக்கு சோயா சாஸ் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தவ்வை சுடுறதுக்கு அரை மேஜைக்கண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். கலந்து வச்ச தவ்வை சுடுறதுக்கு நான் எடுத்து அடிக்கிறேன். கேரட்டை இந்த அளவுக்கு நீட்டமாக வெட்டி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு சுக்குனி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரிக்காய் கூட பயன்படுத்திக்கலாம். சுக்குனியை ரெண்டாக கீறிட்டு கேரட் வெட்டின மாதிரி மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள விதையை தூர எடுத்துடணும், இல்லாட்டி நம்ம சூசியை உருட்டும் போது உள்ளர ரொம்ப ஈரமாக இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்களேன். எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகணும், அவ்வளோதான். தவ வெந்துருச்சு, நான் அடுப்பு அடைச்சிட்டு தவ எடுத்துக்கிறேன். அசைவம் செய்கிறதுக்கு நான் வந்து கோழி எடுத்துருக்கிறேன். மொதல் தவ கலந்து வச்சோம்ல, அதில் உள்ள சாறு அதில் இருக்குது, அதில் பூண்டு தூள் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். கோழி தக்க கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து கோழியை போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி வரைய விடுங்க. நம்ம கோழி அரிசியை வந்து சுட்டு எடுக்க போகிறோம். வெறும் குச்சியில் குத்தாமல் சுட்டு எடுத்தோம்னா சுருண்டு சுருண்டு போயிடும். அதனால் நான் வந்து இப்போ குச்சியில் சாத்தியை சுடுற குச்சியில் வந்து குத்திட்டு அப்புறம் சுட்டு எடுக்க போகிறேன். முதல் தவ் சுட்ட கடாயிலே கோழியும் சுட்டு எடுத்துக்க போகிறேன். கோழி பாதி வெந்ததோடு அந்த குச்சியை வந்து உருவி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துச்சுன்னா உருவுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஈரால் சூசி செய்கிறதுக்கு ஈரால் எடுத்துருக்கிறேன். அது கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பூண்டு தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தூள் கிடைக்காட்டி நீங்கள் பூண்டை தட்டி கூட போட்டுக்கலாம். உப்புக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எள்ளெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல் நம்ம கோழியை சாத்தை குச்சியில் குத்துன மாதிரி ஈராலையும் அதே மாதிரி குத்திக்கோங்க. கோழி வெந்துருச்சு, நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே கடாயில் ஈரால சுட்டு எடுத்துக்க போகிறேன். கிரேப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அது வந்து அதில் ஏற்கனவே உப்பெல்லாம் இருக்கும், இருந்தாலும் முதல் கலந்து வச்ச சோஸ்லேயே போட்டு கலந்து வச்சுக்கிறேன். அந்த குச்சி இருக்கிறதுனால அது கொஞ்சம் வளையாமல் இருக்கு, இல்லாட்டி அது சுருண்டுறோம். ஈரால் வந்து வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நண்டோட ஸ்டிக், அதை போட்டுக்கிறேன். இதே முத மாதிரி எல்லா பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நண்டு ஸ்டிக் வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். சூசியை உருட்டுறதுக்கு கடல் பாசியில் செய்யப்பட்ட தாளை எடுத்துருக்கிறேன். சூசியை உருட்டுறதுக்கு இந்த மூங்கில் செய்யப்பட்ட பாய் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம செய்யும் போது அதை கெட்டியாக நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும். இந்த கடல் பாசி வந்து ஒரு பக்கம் வலுவழுப்பாக இருக்கும், மறுபக்கம் வந்து கொஞ்சம் சரசரப்பாக இருக்கும். சரசரப்பாக பகுதியை வந்து நீங்கள் மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. கையை நல்லா கழுவிட்டு தண்ணியில் நனைச்சிக்கோங்க முத. அதுக்கப்புறமா வந்து நம்ம சூசி ரைஸை வந்து கையில் எடுத்தோம்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. அந்த கடல் பாசி மேலே அந்த சாதத்தை வச்சு சோறு நசுங்காத அளவுக்கு மெதுவாக எல்லா பக்கமும் பரவலாக மெல்லிசாக பரத்தி வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது எங்கேயாச்சும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுன்னா சாதம் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வீகன்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி முதல்ல நான் தயார் பண்ணிக்கிறேன். அதை தவ எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பாயில் பண்ணியை வச்சுருந்த கேரட்டை ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிறேன்.
தயாராகிட்டு இருக்க சூசியை இந்த பாயை வச்சு நம்ம அப்படியே உருட்டிக்கணும். இதுக்கு தான் இந்த பாய் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. ரேசா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்குங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போகிற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சூசி சாதம் வந்து பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நீங்கள் வெட்டும்போது கத்தியை நல்லா தண்ணியில் நினச்சி வெட்டுங்க. நான் வந்து 6 துண்டாக வெட்டிக்க போகிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ வெட்டிக்கலாம். வெட்டின சூசியை நான் தட்டைக்கு மாற்றிக்கிறேன். அடுத்த சூசி செய்கிறதுக்கு முத மாதிரி சாதத்தை எடுத்து பரத்தி வச்சுக்கிறேன். சாதத்தை பரத்தி வச்சுருக்கேன். அதில் ஒரு துண்டு கேரட்டு ஒரு துண்டு வெள்ளரிக்காயும் வச்சுக்கிறேன். அதில் தவையும் எடுத்து வச்சுக்கிறேன். முத மாதிரி மூங்கில் பாயை வச்சு நல்லா அழுத்தமாக நீங்கள் உருட்டிக்கோங்க. சைடில் வெளியே சாதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுருங்க. முத மாதிரி நீங்கள் கத்தியை நல்லா நினச்சிட்டு துண்டு போட்டுக்கோங்க. வெட்டின சூசி துண்டுகளை தட்டைக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததில் எவக்காடாவும் தவும் வச்சு செய்ய போகிறேன். முத மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கத்தியை நல்லா நினச்சிட்டு துண்டு போட்டுக்கோங்க. வெட்டின சூசியை வந்து தட்டைக்கு மாற்றிக்கிறேன். இதெல்லாம் வீகன்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி உள்ளது இந்த மூணுமே. இப்போ வந்து நம்ம அசைவமாக ஈரால் வச்சு செய்ய போகிறோம். ஈரலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குச்சியை வந்து உருவி எடுத்துருங்க. அதில் வந்து சுக்குனி ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிறேன். முத மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. முத மாதிரி கத்தியை நினச்சிட்டு துண்டு போட்டுக்கோங்க. வெட்டின துண்டுகளை தட்டைக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது வந்து கோழியும் கேரட்டும் வச்சு செய்ய போகிறேன். முத மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதை கத்தியை நினச்சிட்டு துண்டு போட்டுக்கோங்க. கோழி வச்சு செஞ்ச சூசியை நான் தட்டைக்கு மாற்றிக்கிறேன். கடைசியாக நண்டோட ஸ்டிக்கும் சுக்கினியும் வச்சு செய்ய போகிறேன். முத உள்ள சூசியை உருட்டின மாதிரி இதையும் உருட்டிக்கோங்க. முன்னாடி மாதிரி கத்தியை நினச்சிட்டு துண்டு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டைலில் சூசி தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களே இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதோட கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வீகன்லாம் சாப்பிட மாதிரியான சூசி செஞ்சு வச்சுருக்குறோம். இது எவக்காடாவும் தவும் உள்ளே வச்சுருக்கோம். இதில் வந்து கேரட்டு தவ் வெள்ளரிக்காய் மூணையும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து தவும் கேரட்டும் வச்சுருக்குறோம். ஒவ்வொன்றும் உள்ளர வைக்கிற ருசி தான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் சோயா சாஸ் இல்லாட்டி அந்த சாஸில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து நண்டு இறைச்சியும் சுக்கினியும் வச்சு செஞ்சுருக்கோம். இதில் வந்து கோழியும் கேரட்டும் உள்ளர வச்சு செஞ்சுருக்குறோம். இதில் வந்து நண்டோட ஸ்டிக் இருக்குல்ல அதுவும் சுக்கினியும் வச்சு செஞ்சது. இது வந்து எவக்காடோவும் கோழியும் வச்சு செஞ்சது. உங்களுக்கு வேறு வேறு ருசியில் மீன் கூட வச்சு செய்யலாம். சூசி சாதத்தில் வந்து நம்ம வினிகர் உப்பு சீனி அதெல்லாம் சேர்த்து கலந்ததுனால தான் அந்த சூசியோட ருசி வந்து நமக்கு நல்லா கிடைக்கிது. அது இல்லாட்டி அந்த சூசியோட தன்மையே இருக்காது. பிள்ளைங்க முந்திலாம் வந்து அவங்க வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியே வாங்க மாட்டாங்க. வீட்லேயே தேவைப்பட்டால் சொல்லுவாங்க, நான் செஞ்சு கொடுத்துருவேன், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம ருசிக்கு தக்க எதனால் செஞ்சுக்கலாம். இதில் வந்து பச்சை மீன் இறைச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம வந்து சமைச்சிட்டு செய்கிறதுனால இது வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். சிலர் பச்சையை சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு வந்து கெடுதல் ஏற்படுத கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.